உயர்சாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் திமுக சீராய்வு மனு. ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் கொண்டவர்களை உயர்சாதி ஏழைகள் என்று வகைப்படுத்துவதை ஏற்க முடியாது என்று மனுவில் வலியுறுத்தல். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க சர்வதேச ஒப்பந்தத்தை கோரியது தமிழ்நாடு அரசு. விமான போக்குவரத்தின் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்ய வேண்டுமென அரசு நிபந்தனை. ஒடிசா அருகே வங்கக்கடலில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவு. வங்கக்கடலில் உருவாகிறது புதிய புயல். வரும் 8 தேதி சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் மிக மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% குறைவு. சென்னையில் இதுவரை 5% குறைவாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் திடீர் மண் சரிவு. ராட்சத பாறைகள் சாலையில் விழுவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். மன்னார்குடி கோயிலில் செங்கமலம் யானை குளித்து மகிழ. 10 லட்சம் ரூபாயில் புதிய நீச்சல் குளம். யானை நீராடுவதைக் கண்டு பக்தர்கள் உற்சாகம். தங்கம் விலை சவரனுக்கு 232 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 40,360 ரூபாய்க்கு விற்பனை. ஜெயலலிதா நினைவிடத்தில் பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் அஞ்சலி. போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு ஜெய தீபா அஞ்சலி செலுத்தினார். சதி வலைகளை அறுத்தறிவோம். ஜெய நினைவிடத்தில் பழனிசாமி தரப்பினர் உறுதிமொழியேற்பு. தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றிணைப்போம் என பன்னீர்செல்வம் அணியினர் சூளுராய். அதிமுக என்ற ஒரு கட்சியே நீ தமிழ்நாட்டில் இருக்காது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெய தீபா பரபரப்பு பேட்டி. கோயில் நிலத்தை 34 கோடி ரூபாய்க்கு விற்பதாக மோசடி. கொடைக்கானல் பாஜக நகர தலைவர் சதீஷ்குமார் கைது. சென்னை ஐஐடி நியமனங்களில் 14 விழுக்காடு தாண்டாத இடஒதுக்கீடு. சமூக நீதியை எட்ட இன்னும் எவ்வளவு தொலைவு ஆகும் என ராமதாஸ் கேள்வி. மராட்டியத்தில் ஒரே நபரை இரட்டை சகோதரிகள் திருமணம் செய்த விவகாரம். சோலாப்பூர் போலீசுக்கு மாநில மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான், குரோஷிய அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில், தென்கொரிய அணிகள் விளையாடுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.